தென்னாப்பிரிக்கா சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர், 6 போட்டிகள் கொண்ட ஒருநாள் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர்களில் விளையாடுகிறது. அண்மையில் முடிந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 1-2 என்ற கணக்கில் தோல்வியடைந்தது. இதையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான ஒருநாள் தொடர் தொடங்கியது. டர்பன் கிங்ஸ்மெட் மைதானத்தில் நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. இதையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டி செஞ்சுரியன் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பார்க் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி கேப்டன் விராட் கோலி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தார். முதல் போட்டியில் களம் கண்ட அதே வீரர்களுடன் இந்திய அணி களம் கண்டது. தென்னாப்பிரிக்கா அணியில் காயம் காரணமாக கேப்டன் டியூப்ளிசிஸ் விளையாடவில்லை. அவருக்கு பதிலாக இளம் வீரர் மார்க்ரம் கேப்டனாக செயல்பட்டார். முதலில் பேட் செய்ய களம் இறங்கிய தென்னாப்பிரிக்கா அணிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான் கிடைத்தது. 51 ரன்கள் எடுப்பதற்குள் அந்த அணி முக்கியமான 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தென்னாப்பிரிக்கா வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினர். ஒரு கட்டத்தில் 99 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகள் என்ற சுழலில் விளையாடி கொண்டிருந்த தென்னாப்பிரிக்கா அணி 32.2 ஓவர்களில் 118 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி தரப்பில் அபாரமாக பந்து வீசிய சஹால் அதிகபட்சமாக 5 விக்கெட்டுகளையும், குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் சகால் எடுக்கும் முதல் 5 விக்கெட்டுகள் இதுவாகும். அதேபோல் தென்னாப்பிரிக்கா அணி தனது சொந்த மண்ணில் எடுத்த குறைவான ஸ்கோர் இதுவே. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.